நலன் வந்து அந்த சிட்டி அதாவது நகரத்துக்கு வெளியில இருக்கக்கூடிய பாக்யோத்யானத்துக்கு வந்திருக்கான். அங்க இருக்கக்கூடிய இத பழம் புஷ்பங்கள் இதெல்லாத்தையும் பார்த்துட்டு முதல்ல அவனை வரவேற்கிறதுக்கு அங்க இருக்கக்கூடிய அந்த வானப்பிரஸ்தாசிரமத்துக்கு வந்தவாளோ அல்லது ரிஷிகள் அங்க தங்கி இருக்கக்கூடிய ரிஷிகள் இவனை வரவேற்கிறா பழம் புஷ்பங்களோட. மரங்கள் வந்து இந்த ரிஷிகள்டேந்து கத்துண்டா மாதிரி இருந்ததுங்கிறது போன ஸ்லோகத்துல முடிச்சார். பலானி புஷ்பாணிச்ச பல்லவே கரே வயோதிபாதோத்கத வாத வேபதே ஸ்திதை சமாதாய மகர்ஷி வார்த்தகாத்து வனே ததாதித்யம் அசிக்ஷி சாகிபிகி. ததாதித்யம் அந்த நளனுக்கு எப்படி ஒரு அதிதி சத்காரம் பண்றது, விருந்தோம்பல் எப்படி செய்யறதுங்கிறத வந்து கத்துண்டான். அந்த மரங்கள் எல்லாம் அந்த மகர்ஷிகள்டேந்து கத்துண்டாங்கிறத சொன்னார். அடுத்தது இந்த பழங்கள் புஷ்பங்கள்லாம் வரவேற்த உடனே போய் அவன் வந்து ஒரு ஒரு சைட் சீயிங் மாதிரி பண்ணணுமோ இல்லையோ? அப்போதானே அவனுடைய விரக தாபம் வந்து அவனுக்கு போக்கடிக்கிறதுக்கு உண்டான ஒரு பொழுதுபோக்காக தானே இதை சொல்கிறோம். அதுக்கு ஒவ்வொரு புஷ்பத்தையாக பார்த்து இப்போ சொல்ல போகிறான். முதல்ல அவன் கண்ணில் படுறது அந்த கேதகி புஷ்பம். அந்த கேதகம் எப்படி இருக்குது அதை பார்த்து இவன் என்ன திட்டுறான் அப்படிங்கிறது அடுத்த ஒரு 4 ஸ்லோகம் வரப்போகிறது. வினித்ர विनिद्र पत्र आलीगत अली कैतवात् मृग अंक मृग अंक चूडामणि वर्जना अवर्जित वर्जना अर्जितम् तदानम् अशासु चरिष्णु आशासु चरिष्णु दुर्यशः सह कौतिकी तत्र ददर्श चेतकम्. विनिद्र பத்ராலிகத அலி கைதவாத் மிருகாங்க சூடாமணி வர்ஜன அர்ஜிதம் ததானம் ஆஷாசு சரிஷ்ணு துர்யசா ச கௌதுகி தத்ர ததர்ஷ கை கேதகம் சஹா கௌதுகி தத்ர கேதகம் ததர்ஷ. அந்த கௌதுகி ஒரு ஆவலோடு கூடின அந்த நளன் வந்து அங்கே அந்த கேதக புஷ்பத்தை பார்த்தா. கேதகம் தாழம்பு. ஸோ இந்த தாழம்பு வந்து என்ன ஒரு ஆஸ்பெக்ட் எடுத்து இங்கே இந்த ஸ்லோகத்தில் வர்ணிக்கிறார்னா அதுக்கு இருக்கக்கூடிய ஒரு அபகீர்த்தியை எடுத்து வர்ணிக்கிறார். அபகீர்த்தி என்ன இந்த கேதக புஷ்பத்துக்குன்னா ரெண்டு விஷயம். ஒன்று வந்து நம்ம பொதுவாக சொல்கிறது என்னன்னா பகவானுடைய அடிமுடி தேடும் பொழுது எப்படி பிரம்மா விஷ்ணு ரெண்டு பேருமே வந்து அடிமுடி தேட போனால் அப்பொழுது விஷ்ணு வந்து பறந்து போகிறச்சு, சாரி விஷ்ணு இல்லை பிரம்மா பறந்து போகிறச்சு அந்த தாழம்பு மேலேருந்து கீழே விழறச்சு எனக்கு நீ வந்து சாட்சி சொல்லுங்கிறது, அது பொய் சாட்சி சொல்லித்து ஆகையினால அந்த புஷ்பத்தை வந்து சிவனுக்கு நம்ம யூஸ் பண்ண மாட்டோம் அப்படின்னு ஒரு ஒரு இது இருக்குது, புராண கதை இருக்குது. இன்னொரு புராண கதை என்னென்னா சிவபுராணத்தில் இருக்கிறது இன்னொன்று என்னென்னா ராமரும் லக்ஷ்மணனும் வந்து தசரதருக்கு பண்ண வேண்டிய அந்த திதி சமயத்தில் அவள் அங்கே இல்லை, அதனால சீதை அவளுக்கு பதிலாக பண்ணுறா. பண்ணுறச்சே வந்து மேபி அந்த யுகத்தினுடைய தர்மமோ என்னமோ நேர பித்திருக்கள் வந்து வாங்கிப்பா போல இருக்கு, தெரியல அது வந்து இருக்கலாம். ஏன்னா யுக தர்மங்கள் வந்து மாறும், நம்ம யுகம் வேற. ஸோ அந்த யுகத்தில் வந்து தசரதரும் இவரும் பித்திருக்கள் எல்லாம் வந்து நேராக வாங்கிண்டாலாம் சீதை கொடுத்த அந்த ஒரு இதை தர்ப்பணத்தை. அதுக்கு சாட்சியாக அங்கே இருந்த கேதகி புஷ்பம் முதலிய பல சாமான்கள் அங்கே இருந்தது, நீங்கள்லாம் தான் சாட்சின்னுட்டு சொல்லிட்டு போனார். ராமன் திரும்பி வந்த உடனே இவைகள் வந்து சாட்சி வரவே இல்லை எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்லிடுறதான். அதனால கேதகி புஷ்பத்தை வந்து சபிச்சுடுறா சீதை, நீ எனக்கு வந்து சாட்சி சொல்லலை அப்படின்னு. ஆகையினால சிவனுக்கு உபயோகப்படுத்துறது இல்லைன்னு இன்னொரு ஒரு இது இருக்குது. விஷ்ணுவுக்கும் உபயோகப்படுத்துறது இல்லையா, அதுவும் எஸ்பெஷலி பாத்ரபத மாசத்துல வந்து அதை யூஸ் பண்றது இல்லைன்னு ஒரு இருக்கு. மொத்தத்துல அந்த தாழம்பூவை வந்து ஒதுக்கி வச்சுட்டா பல பூஜைகள்ல, அதுதான் தெரியறது. அதனால அதுக்கு உண்டான ஒரு அபகீர்த்தி இருக்கு, சரியா? ஸோ அந்த கேதகம் துரியஷா அந்த அந்த கேதகி புஷ்பத்தினுடைய ஒரு கேதகம் துரியசம். ஸோ கேதக்கியாக கேதக்கியாக இதம் கேதகம் கேதகம் துரியசா சா தத்ர ததர்ஷ. அங்கே அந்த கேதகி புஷ்பத்தினுடைய ஒரு ஆர் துரியசா ததானம் கேதகம் ததர்ஷ, அது பெட்டர் இல்லையா? கேதகம்ங்கிறச்சு கேதகி மரத்தினுடைய ஒரு புஷ்பம்னு எடுத்துட்டு கேதகம்னு எடுத்துக்கிறோம். சரி, ஸோ இந்த புகழ் எப்படி இருக்குது பார்க்கறதுக்கு?
புஷ்பம் இருக்கிறச்சே அதை சுற்றி வண்டுகள் இருக்குது. வண்டுங்கிறது கருப்பு, அபகீர்த்திங்கிறது கவி சமயத்தில் கருப்பு, கீர்த்திங்கிறது வெண்மை. பல இடங்களில் பார்த்துருக்கோம். இங்கே வினித்ர பத்ராலி, வினித்ர மலர்ந்திருக்கக்கூடிய பத்ர இதழ்களின் ஆலி வரிசை. ஸோ அந்த இதழ்களினுடைய வரிசை, அங்கே வந்து மலர்ந்து இருக்கக்கூடிய இதழ்களின் வரிசை இருக்குது. அந்த ஒவ்வொரு இதழிலையும் வந்து வண்டுகள் உட்கார்ந்துருக்கு. அதில் கத இருக்கக்கூடிய அலி கைதவாது வண்டுகள் என்ற ஒரு வியாஜத்தினால் அங்கே இந்த கேதக புஷ்பம் சம்பாதிச்சிருக்கிற அந்த துரியசஸ் அது காண்பிக்கிற மாதிரி இருக்கான். இந்த அபகீர்த்தியை காண்பிக்கிற மாதிரி இருக்குது. ஸோ சஹா அந்த நலன் தத்ர அந்த காட்டில் கௌதுகி ஒரு ஆவலுடன் கூடினவனாக இருந்து கொண்டு வினித்ர பத்ராலிகத அலி கைதவாத்து ஆஷாசு சரிஷ்ணு துர்யஷா. வினித்ர பத்ராலி மலர்ந்திருக்கும் இதழ்களின் வரிசை, அதில் இருக்கக்கூடிய அலி கைதவாத்து வண்டுகளின் அந்த ஒரு போர்வை, அதனால் அந்த ஒரு வியாஜத்தில் ஆஷாசு சரிஷ்ணு எல்லா திக்குகளிலும் பரவி இருக்கக்கூடிய என்னது சரிஷ்ணுன்னா இது சரதி இல்லையா, நடக்கிறது அப்படிங்கிறதுனால. ஸோ ஆஷாசு சரிஷ்ணு சஞ்சரணசீலம் எஸ்ய இது சரிஷ்ணு. இது வந்து நபுன்சகலிங்கத்தில் இருக்குது, ஏன்னா உங்களுக்கு யசஸுக்கு விசேஷணமாக போயிடுறது. ஸோ ஆஷாசு சரிஷ்ணு எல்லா ஆசைகள் எல்லா திக்குகளிலும் சஞ்சரிக்கும் ஒரு ஒரு திறமையை கொண்ட என்ன துர்யசஸ் அது? மிருகாங்க சூடாமணி வர்ஜன அர்ஜிதம். மிருகாங்க சந்திரன், சந்திரனை சூடாமணி, சந்திர சந்திர சூடகா சிவன் தானே, அதனால சந்திரனை தலையில் வைத்திருக்கும் அந்த சிவனினால் ஒதுக்கப்பட்டதுங்கிற ஒரு சம்பாதிக்கப்பட்ட அபகீர்த்தி, சரியா? சோ மிருகாங்க சூடாமணி சிவன், சிவனினால் வர்ஜனம் தியக்தம் விடப்பட்டது என்ற அதை விடப்பட்டதனால் என்ன ஒரு அபகீர்த்தி சம்பாதிக்கப்பட்டதோ, அர்ஜிதம்னா சம்பாதிக்கப்பட்டது, சம்பாதிக்கப்பட்ட துர்யசகா அபகீர்த்தியை ததானம் தரித்து கொண்டிருப்பது போல் இருக்கும் அந்த கேதகி புஷ்பத்தை பார்த்தான். அபநூத்தி வந்துடுறது நமக்கு, இல்லையா? ஏன்னா அந்த வண்டுங்கிறத வந்து நம்ம திரோதானம், அதாவது வண்டுங்கிறத வந்து விளக்கி அது மேலே வந்து அபகீர்த்திங்கிறத ஆரோபம் பண்ணி சொல்கிறோம், கைதவங்கிற வேர்டை உபயோகப்படுத்துகிறோம். அதனால் கைதவா பண்ணூத்தி வினித்ர பத்ராலிகத அலி கைதவாத்து மிருகாங்க சூடாமணி வர்ஜனார்ஜிதம் ததானம் ஆஷாசு சரிஷ்ணு துர்யசா ச கௌதுகி தத்ர ததர்ஷ கேதகம். அடுத்து வியோகபாஜாம் ஹிருவி கண்டகைஹி கடு நிதியசே கர்ணிஷரஹ கர்ணிஷரஹ ஸ்மரேண யத் ததஹ துராகர்ஷதயா தத் அந்தக்ருத் வியோ வியோ விகோயசே விகியசே விகியசே சாரி தத் அந்தக்ருத் விகியசே மன்மத தேஹ தாஹினா. அடுத்த மூணு ஸ்லோகம் சேர்ந்து வந்துடும் உங்களுக்கு, 79, 80, 81 மூணுமே சேர்ந்து கேதகி புஷ்பத்தை பார்த்து இவன் வெய்யறான். ஏன்னா அந்த 81 பார்த்தேன்னா முடியறது வந்து க்ருதா அக்ருஷ்யத தேன கேதகம். க்ருதா கோபத்தினால் தேன அந்த நலனினால் கேதகம் அந்த கேதகி புஷ்பமானது அக்ருஷ்யத கோவிக்கப்பட்டது. ஸோ சஹா நலஹா கேதகம் ஆக்ரோஷம் பண்ணோம், அது மேலே ஒரு ஒரு கோபத்தை காமிச்சான். என்ன கோபம்? விரகத்தில் இருக்கானோ இல்லையோ, அதனால எல்லாமே அக்செப்டட். அங்கே அச்சேதன வஸ்துவையும் பார்த்து சேதனத்துவம் ஆரோபம் பண்ணி பேசுறதுங்கிறது தான் விரகியினுடைய ஒரு அவஸ்தா. அதனால என்னன்னு இவன் இப்போ சொல்கிறான்னா, ஃபஸ்ட்டு ஸ்லோகத்தில் வியோக பாஜாம் ஹிருதி கண்டகைஹி கடுகு நிதி இசை, அந்த தாழம்பு ஓரம் வந்து நல்ல முள்ளு மாதிரி இருக்குமே, அந்த அதை வச்சுட்டு இங்க வந்து ஒரு ஒரு உத்ரேக்ஷ பண்றான். இது வியோக பாஜாம் ஹிருதி கண்டகைஹி கடுகு கர்ணிஷரஹா ஸ்மரேண நிதியசே. இந்த இந்த ஒரு எந்த காரணத்தினால மன்மதனானவன் அந்த விரகியினுடைய
ஹிருதயத்தில் விரகி ஜனங்களுடைய ஒரு விரகத்தில் இருப்பவர்களின் மனதில் கடுகு ஒரு கடுமையாக கர்ணிஷரகா கர்ணிஷரகா பாணம் அம்பு அம்பானது உன்னுடைய முட்களால் வைக்கப்பட்டிருக்கு. நீ வந்து உன்னுடைய முள்ளுனால நீ வந்து விரகி ஜனங்களுடைய ஹிருதயத்தில் நீ வந்து வச்சுடுற. சி, இந்த புஷ்பத்தை பார்த்த உடனே இது வந்து ஒரு விப்ரலம்ப சிருங்காரத்துக்கு உத்தீபகமாக இருக்கு எல்லாமே. ஸ்ப்ரிங் சீசனில் அது அதை பேக்ரவுண்ட் வச்சுக்கணும் நீங்கள். ஏன்னா ஸ்ப்ரிங்குங்கிறது உங்களுக்கு அந்த அந்த வசந்த ரித்து வரைச்சு எல்லா வஸ்துக்கள் எல்லா அழகு பொருள்களுமே விரகி ஜனங்களுக்கு விப்ரலம்ப சிருங்காரத்தை உத்தீபனம் பண்ணுறது. ரைட்டா? வெரஸ் நாயகனோட சேர்ந்து இருக்கிறவர்களுக்கு ஒரு சிருங்காரத்தை உத்தீபனம் பண்ணும். அதனால் இந்த இடத்துல ஹிருதயத்தில் போய் ஒரு முள்ளால் குத்தினா மாதிரி இருக்குது. அந்த முள்ளை குத்துறவன் யார்? ஸ்மரன், மன்மதன். அவன் தன்னுடைய ஒரு புஷ்ப பானத்தினால குத்துறான். அந்த புஷ்ப பானம்ங்கிறது இங்கே என்ன அப்படின்னா கேதகி புஷ்பத்தினுடைய அக்ரம், சூச்சி அக்ரம். அதுதான் இங்கே அது அந்த கேதகி புஷ்பத்தினுடைய முள்ளு அப்படிங்கிறது அது அவைகளால் மன்மதனினால் கர்ணி சிரஹா கடுகு நிதியசே ஒரு அம்பு போல அம்பாக உன்னுடைய முள்ள வச்சுண்டு நீ வந்து விரகி ஜனங்களுடைய ஹிருதயத்தில் நீ வைக்கிற கடுகு அம்பு கடுமையான ஒரு அம்பானது வைக்கப்படுகிறது உன்னால். சரியா? அதனால தான் ஒருவேளை சிவன் வந்து உன்னை ஒதுக்கிட்டாரோ நீ எல்லாம் அப்படின்னு அடுத்த உத்ரேக்ஷ. சி, இது புராண கதை ஒரு பக்கம் இருக்கட்டும், இங்கே நலன் வந்து உத்ரேக்ஷ பண்ணிகிட்டே இருக்கான். என்ன ததகா துராகர்ஷத்தையா கொண்டு போய் நன்னா அதை வந்து ஹிருதயத்தில் வச்சாச்சு. அதை பிடுங்கிறது இப்போ கஷ்டம். அது பிடுங்கிறது கஷ்டங்கிறதுனால தது அந்த கருத்து அது உள்ளே இருந்ததுன்னா மரணம் தானே அடுத்தது. மன்மதாவஸ்தையில் பார்த்தோம்னா கடைசி அவஸ்தை தசமாவஸ்தையாக உங்களுக்கு மரணம்ங்கிறதும் இருக்குது. அப்போ தது அந்த கிருத்து அந்த வியோகிகளுக்கு விரகி ஜனங்களுக்கு நீ வந்து அந்த மிருத்யுவை கொடுக்குறங்கிற காரணத்தினால மன்மத தேக தாகினா தது அந்த கிருத்து இது விகியசே. நீ வந்து அந்த விரகி ஜனங்களுக்கு மரணத்தை செய்பவன் ஆர் செய்கிறது இந்த கேதகி புஷ்பம் என்று மன்மத தேக தாகினா மன்மதனுடைய தேகத்தை எரிச்ச அந்த சிவனால் நீ பாடப்படுகிறாய் அப்படின்னு வெய்யற. இப்போ வேர்ட் பை வேர்ட் பார்த்துருவோம். எது எந்த காரணத்தினால் ஸ்மரேண மன்மதனினால் வியோக பாஜாம் ஹிருதி வியோகம் விரகத்தை பாஜாம்னா விரகத்தை அனுபவிக்கக்கூடியவர்களின் ஹிருதி ஹிருதயத்தில் கர்ணிஷரஹா கடுகு கர்ணிஷரஹா சன்னு கண்டகைஹி கடுகு கர்ணிஷரஹா நிதியசே. ஸோ கண்டகைஹி உன்னுடைய முட்களால் கடுகு கடுமையான கர்ணிஷரகா நிதியசே ஒரு அம்பாக வைக்கப்படுகிறாய் நீ. அதாவது அந்த கேதகி புஷ்பத்தை பார்த்து சொல்றார் உன்னுடைய முட்களால் அந்த விரகி ஜனங்களினுடைய ஹிருதயத்தில் நீ மன்மதனினால் அம்பாக வைக்கப்படுகிறாய். அம்பு வைக்கப்படுகிறாய்னு போட்டிருக்கே தவிர நீங்க அம்பாக வைக்கப்படுகிறாய்னு சொன்னாதான் நமக்கு வந்து புரிஞ்சுக்க முடியும் அந்த இமேஜரியா. ரைட்டா? ததஹா அதற்கு பிறகு அல்லது அந்த அந்த காரணத்தினால இப்ப என்ன ஆயிடுத்து தஸ்மாத் காரணாத்து துராகர்ஷத்தையாச்ச அதை துக்கேன ஆகர்ஷணம் அதை வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு பிடுங்க வேண்டிய காரணத்தினால அந்த தன்மையினால் மன்மத தேக தாகினா மன்மதனுடைய தேகத்தை எரித்த சிவன் பரமேஸ்வரன் பரமேஸ்வரனினால் தது அந்த கிருது இது விகியசே. தது அந்த கிருதுன்னா வியோக பாஜானா பாஜாம் அந்த கிருது மிருத்யுவை செய்யக்கூடியவன் என்று நீ போற்றப்படுகிறாய். அதனால அவர் விளக்கிட்டாருங்கிறத நம்ம துவனி புரிஞ்சுக்கணும் அங்க. சரி, முதல்லயே நமக்கு வந்து அந்த அந்த மிருகாங்க சூடாமணி வர்ஜன அர்ஜிதம் துர்யசகான்னு முந்தின ஸ்லோகத்துல போட்டதுனால அதை நம்ம தொடர்ச்சியா இங்க புரிஞ்சுக்கணும் இந்த ஸ்லோகத்துல. ஈவன் தோ ஒதுக்கிப்பட அவர் நீ வந்து மிருத்யுவா நீ வந்து ஏற்படுத்துற விரகி ஜனங்களுக்கு அப்படிங்கிறதுனால அவர் வந்து அவர் அப்படி ஒன்ன சொல்றார் சிவன் அப்படின்னா என்ன அர்த்தம் அதனாலதான் அவர் போக்கிட்டாரோ அப்படின்னு அந்த உத்ரேக்ஷா அங்க வந்து அலங்கார துவனி உங்களுக்கு.
அலங்கார துணி போட்டிருக்காரா வியாக்கியானத்தில் எனக்கு தெரியல, பட் அது அந்த உத்பிரேக்ஷன் இங்கே வந்து இல்லை, கம்யமாக எடுத்துக்க முடியாது இந்த இடத்துல. துவனி தான் இங்கே இதில் ஒரு உத்பிரேக்ஷா இருக்கு, ஏன்னா கண்டகைஹி கடுகு கர்ணிஷரஹா நிதியசே அப்படின்னு ஒன்று, அதுக்கப்புறம் அந்த கடுகு கர்ணிஷரஹாங்கிற இடமும் வந்து அம்பா வைக்கப்படுறதுங்கிறது ரூபக அலங்காரமாக ஆயிடுறது இல்லையா. கண்டகம் கர்ணிஷரஹாங்கிறது என்னன்னா, கர்ணாங்கிறது அந்த காதுன்னு எடுத்துக்காத அந்த ஒரு அக்ரம்னு எடுத்துக்கிறோம், அக்ர கர்ண யுக்தம் கர்ணி அந்த இது இருக்கே. இல்ல இல்ல, ஷரஹாங்கிறது அம்பு, கர்ணி ஷரஹாங்கரிச்சே அந்த காதுனுடைய ஓரம் கீழே கீழ் போர்ஷன் இருக்கோ இல்லையோ, அந்த மேல் போர்ஷன் இருக்கோ இல்லையோ, அது சில சமயம் அந்த கூர்மையா இருக்கிற அந்த ஒரு போர்ஷன் இருக்கிற மாதிரி இருக்கான் அதுக்கு, அது ஒண்ணு சொல்றா. இன்னொன்னு கர்ணன சூலம்னு ஒரு அர்த்தம், இந்த சூலத்தினுடைய ஒரு அக்ரம் இருக்கோ இல்லையோ, நம்ம சூலாயுதத்தினுடைய ஒரு மொனை இருக்கோ இல்லையோ ட்ரையாங்கிள் மாதிரி, அந்த ட்ரையாங்கிள் வந்து இந்த அம்புனுடைய முனையில இருக்கோ இல்லையோ, அதை கொண்டதாக இருக்கு அம்பு. சோ அவ்வளவு கூர்மைங்கிறத நமக்கு வந்து தெரிவிக்கிறதுக்காக அவர் போடுறார் கர்ணி ஷரஹாங்கிறது. கர்ணீச்ச அசௌ ஷரஹாச்ச கருணா கர்மதாரயமா எடுத்துக்கணும் சரியா. எங்க உத்பிரேக்ஷா சொன்னீங்க? உத்பிரேக்ஷா நமக்கு வந்து முள்ளுனால அம்ப வச்சான்னு சொல்றச்சே, மன்மதனுடைய அம்ப வச்சாங்கிறச்சே உங்களுக்கு உத்பிரேக்ஷா தானே, அது ரொம்ப ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டு உத்பிரேக்ஷை, அது வந்து உங்களுக்கு வாச்சியமான உத்பிரேக்ஷை. நான் சொன்ன அலங்கார துவனிங்கிறது இதனால் ஒருவேளை சிவன் வந்து ஒதுக்கிட்டாரோங்கிற அந்த ஒரு எக்ஸ்பிளனேஷன் மாதிரி இருக்குது முந்தின ஸ்லோகத்துக்கு, அதை வேணால் உத்பிரேக்ஷா துவனியாக சொல்லிக்கலாம். காவியலிங்கம் தோணிச்சு, ஆனால் தப்பு இல்லை, உங்களுக்கு ரூபகம் வந்துடுறது, ஏன்னா அந்த வியோகத்தில் வர அந்த ஒரு பீடனம் வந்து காரணமாக கொடுக்குறாருல்ல. சரி, உங்களுக்கு பிரிவினால் ஏற்படுற துன்பத்துக்கு காரணம் கொடுக்கறச்சு, அந்த காரணம் வந்து உத்பிரேக்ஷை ஆயிடுறது இங்க, அதுதான் அங்க உத்பிரேக்ஷன் சொன்னேன். வியோக பாஜாம் ஹிருதி கண்டகை கட்டுகு நிதியசே கர்ணிஷர ஸ்மரேண யத்து ததோ துராகர்ஷதையா ததந்த கிருத்து விகீயசே மன்மத தேக தாகினா. ஏன் அது சூச்சி சச்சிவஹாவா இல்லையே, துவதக்ர சூச்சியா சச்சிவேன அல்லது துவதக்ர சூச்சி சச்சிவேனன்னு இருக்கணும் பிரதமா இல்ல. இந்த சச்சிவஹான் இருக்கு எனக்கு, துவது அக்ர சூச்சி சச்சிவஹ சஹ காமினி மனோபவஹ தீவியதி துர்யஷஹ பட்டௌ புடம் ச பத்ரைஹி கரபத்ர மூர்த்திபிஹி வியோக ஹிருத தாருணி தாருணாயதே. ஓ, மல்லிநாதரோட ரீடிங் அது. துவத் அக்ரசூச்சி சச்சிவா சஹா மனோபவஹான்னு விட்டு மனோபவாக்கு அட்ஜெக்டிவாக போடுறார். அது இந்த ஸ்லோகத்தில் பல ரீடிங் டிஃப்ரென்சஸ் இருக்கு, பார்ப்போம் எப்படி எது சரி வரும்னு. அடுத்த மல்லிநாதர் அக்செப்டபுள், ஜென்ரலி மல்லிநாதர் இஸ் அக்செப்டபிள் தான் இல்லைன்னு சொல்ல, ஆனால் பல பேர் அதுக்கப்புறம் வந்தவா நிறையா அவர் இதில் வந்து அந்த ரீடிங்கை விட பெட்டர் ரீடிங் சொல்கிறா. மல்லிநாதர்து ரொம்ப ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டாக இருக்கும் நிறையா விஷயங்கள், மேலே வர்ற ரீடிங்லாம் சில சமயம் அந்த த சார்ம் ஆஃப் த போயிட்ரி ஆக்சுவலி இன்க்ரீசஸ். மல்லிநாதர்து ரொம்ப ஒரு ஒரு இதுவாக இருக்கும். ஆமாம். ஸோ துவத் அக்ர சூச்சியா சச்சிவேன காமினோஹோ மனோபவ சீவ்யதி துர்யஷ பட்டௌ ஸ்புடம் சபத்ரைஹி கரபத்ரமூர்த்திபிஹி வியோகி ஹிருத் தாருணி தாருணாயதே ஒன்று, தாருணாயசே ஒன்று. ஏன்னா தாருணாயசேன்னு சொன்னால் தான் பெட்டர், பிகாஸ் நம்ம அந்த ஹி இஸ் ஸ்டில் அட்ரெஸிங் த இது இல்லையா, கேதகி புஷ்பம், அதனால இதில் இருக்கிறது பெட்டர், மத்தியம புருஷத்தில் இருக்கிறது பெட்டர். இங்கே ரெண்டு இது, முதல்ல ஃபஸ்ட்டு இது தனியாக இருக்குது, ஃபஸ்ட்டு பாதம் தனியாக இருக்குது பிரதமார்த்தம். அதில் என்ன சொல்கிறாருன்னா, அக்ரசூச்சி அந்த முனை வந்து ஒரு ஊசி மாதிரி இருக்குது, அந்த ஊசி முனை உன்னுடைய ஊசி முனையால்
காமினோகோ நாயிகா நாயகர்களுடைய ஒரு துர்யஷப் படௌ சீவ்யதி. துர்யஷப் படௌ உன்னுடைய ஊசி முனைங்கிறது தான் இங்கே வந்து ஒரு மந்திரி. அந்த மந்திரியினால் அந்த நாயகன் நாயிகா இவா ரெண்டு பேருக்கும் நடுவில் இவா ரெண்டு பேருக்கும் ஒரு பட்டி ஒரு துணியை வந்து தைக்கிறானா அந்த மன்மதன். மன்மதன் அர்த்தம் என்னன்னா நாயகன் நாயிகா அவ ரெண்டு பேரும் மீட் பண்ணிக்கிறா. இது வந்து ஒரு டேக் இட் அஸ் அன் இல்லிசிட் அஃபேர்னு வச்சுக்கோங்களேன். அதில் வந்து ரெண்டு பேரும் மீட் பண்ணுறச்சே அவளுக்கு வந்து ஒரு ஒரு நடுவில் போக்குவரத்துக்கு ஒரு தூதன் தூதி அல்லது சச்சிவன் யாராவது வேணும். அந்த சச்சிவம் மாதிரி இருக்கிறது இந்த தாழம்பூவினுடைய ஒரு சூச்சியக்ரம், அதுதான் இங்கே சச்சிவம். அதனால் துர்யஷப் படௌ ஒரு கெட்ட பேர் வந்துடும், பிகாஸ் இட் இஸ் அன் இல்லிசிட் அஃபேர். அதனால கெட்ட பேர் இருக்கு, துர்யஷ சபகீர்த்திங்கிறது இருக்கு. இங்கே மன்மதன் என்ன பண்ணுறான்னா ரெண்டு பேருக்கு உண்டான ஒரு ஒரு ஆசையை வந்து வளர்த்தி விட்டு அது ஆசையை உத்தீபனம் பண்ணுறதுக்கு இந்த புஷ்பம் காரணமாக இருக்கு. அந்த புஷ்பத்தை வச்சுட்டு அவன் வந்து ஒரு அபகீர்த்திங்கிற ஒரு ஒரு துணியை வந்து தைக்கிறான். இது ஒரு ஒரு பக்கம் வந்து நம்ம ஒரு ஒரு அந்த ஊசி தான் வந்து காரணமாக இருக்கு ஒரு துணியை தைக்கிறதுக்கு. ரெண்டு துணி இருக்கு எடுத்துக்கோங்கோ, ரெண்டு துணியும் வந்து சேர்க்கணும்னா சேர்க்கறதுக்கு ஊசி தேவை. ஊசியை வச்சு அதை சேர்த்த உடனே ஒரு துணி ஆயிடுறது. அந்த துணி வந்து என்ன தான் ஒட்டு போடுற துணின்னு தானே சொல்லுவோம் நம்ம, லூம்லேருந்து வந்த அந்த இது சொல்லுவா, ஒரு ஒரு என்னதான் ஒரு கண்ணாடி உடஞ்சி அதை ஒட்டினாலும் அந்த ஒட்டு போட்ட இடம் தெரியறதுன்பா. அது வந்து ஒரு 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 நூல் குறைவா தானே அதை சொல்லுவோம், அது இன்னும் வசதியாக சொல்ல போகிறோம் இல்லையே. ஸோ அந்த when the stitches are seen அதை வந்து அபகீர்த்தின்னு சொல்கிறார். அந்த ஸோ என்டையர் துணியை இமேஜரி கொஞ்சம் யோசிச்சு நம்ம பார்க்கணும். ஸ்ரீஹர்ஷனும் இல்லையோ சாதாரணமாக ஒரு இமேஜ் கொடுத்துட மாட்டார். காளிதாசன் கூட ரொம்ப சிம்பிள், நம்ம ஜாலியாக வந்து அந்த இமேஜை வந்து புரிஞ்சுட்டு அப்படியே ரசிச்சுட்டு போகலாம். இதெல்லாம் நாரிக்கையில் பார்க்கும், அதனால நம்ம கொஞ்சம் உடச்சி தான் புரிஞ்சுக்கணும் அவரோட. இங்கே வந்து மன்மதன் தைக்கிறான், ரெண்டு துணியை சேர்க்கிறான். அந்த ரெண்டு துணியை சேர்க்கறதுக்கு உபயோகப்படுறது ஒரு ஊசி. இந்த பட்சத்தில் என்ன நமக்கு நாயிகா நாயகன், ஆமாம் காதலர்கள் இருக்கா, அவள் ரெண்டு பேரையும் சேர்த்து வைக்கணும். சேர்த்து வைக்கிறதுக்கு இந்த கேதகி புஷ்பம்ங்கிறது உத்தீபனமாக ஆகிறது. அவளை சேர்த்து வைக்கிறச்சே ஒரு அபகீர்த்திங்கிறது உண்டாருது, சரியா? ஸோ மனோபவா மன்மதன் துவதக்ர சூச்சியா உன்னுடைய ஊசி முனை என்கிற சச்சிவேன மந்திரியை கொண்டு ஆர் சகாயத்தினால் காமினோகோ நாயிகா நாயகர்களுடைய துர்யஷப் படௌ அபகீர்த்தி என்ற ஒரு துணிகளை இரு துணிகளை சீவ்யதி தைக்கிறான், சேர்த்து வைக்கிறான். ரைட்டா? ஏன்னா அந்த அந்த லிமிட்டை தாண்ட வச்சுடுறான், அதனால அபகீர்த்தி மன்மதனுடைய எஃபெக்ட். சஹா அடுத்த ஒரு இமேஜ் என்னன்னா இங்க இது என்ன பண்ணுறது, சேர்த்து வைக்கிறது மாத்திரம் இல்லாமல் இந்த தாழம்பூ வந்து என்ன ஆக்ட் பண்ணுறதுன்னா அப்படியே வந்து மர்ம தாருணத்தை வந்து அப்படியே கட் பண்ணுற மாதிரி இருக்கான். கரபத்திர மூர்த்திபிகி பத்திரைஹி ஸ்புடம் வியோகி ஹிருத் தாருணி தாருணாயதே அல்லது தாரணாயத்தேன்னு போட்டுக்கலாம். ஸோ ஒரு தாருண கொடுமையான வஸ்து ஒரு அறம் மாதிரி இருக்கக்கூடிய அந்த தன்னுடைய ஒரு ஒரு இதழ்களை வைத்து கொண்டு விரகிஜனங்களுடைய ஹிருதயத்தை வெட்டுறது அறுக்கிறது. தாழம்பு சி சேர்த்து வைக்கிறது மாத்திரம் இல்லாமல் எப்படி நான் சொன்னேன் இந்த தாழம்பு ஒரே புஷ்பந்தான், அவ எப்படி இருக்காங்கிற மனோநிலையை பொறுத்து அது வந்து விபிரலம சங்காரத்துக்கும் உத்தீபனமாகும், ஸ்ருங்காரத்துக்கும் சம்போக சங்காரத்துக்கும் உத்தீபனமாகும். ஃபர்ஸ்ட் பூர்வார்த்தத்தில் வந்து சம்போக சங்காரத்துக்கு எப்படி அது உத்தீபனம் ஆறுதுன்னு சொல்றார், ரைட்? ரெண்டாவதுல வந்து விபிரலம்ப சங்காரத்துக்கு எப்படி உத்தீபனம் ஆறுதுன்னு சொல்றார். எப்படி இங்கே சஹா அந்த நளனா சாரி சஹா மனோபவா மன்மதன் ஸ்புடம் தெளிவாக கரபத்திர மூர்த்திபிகி பத்திரைஹி அதனுடைய இதழ்கள் எப்படி இருக்குது அந்த தாழம்பூவினுடைய இதழ்கள் கரபத்திர கரபத்திரன்னு அறம் சா
வெட்டுறதுக்கு உபயோகப்படுத்துகிறோமோ இல்லையோ அந்த கட்டையெல்லாம் வெட்டுறதுக்கு அந்த சா இருக்கே, அந்த மூர்த்தி பிகி பத்ரைஹி, அறம் என்ற ஒரு ஒரு உருவம் கொண்ட அந்த இதழ்கள், அறம்போல் இருக்கக்கூடிய இதழ்கள், அந்த இதழ்களினால் வியோகி ஹிருத்து தாருணி, வியோகி விரகி ஜனங்களினுடைய ஹிருத்து ஹிருதயம் என்ற தாரு தாரு கட்டை, ஒரு வுட்டு கட்டை இல்லையா, காஷ்டம், அந்த காஷ்டங்கள் கட்டைகளை தாருணாயதே, கட்டைகளுக்கு ஒரு வெட்டும் வெட்டும் பொருள் போல் ஆகிறது. தாருண வஸ்து அப்படின்னா கொடுமையான வஸ்து, அறுக்கிறது, கரெக்ட். சோ விப்ரலம்ப சிங்காரத்தை கொண்டு வந்துட்டார் ரெண்டாவதுல இல்லையா, முதல்ல சேர்த்து வைக்கிறச்சே ஒரு அபகீர்த்தி அப்படிங்கிற ஒரு துணியை தைக்கிறான்னு சொன்னார். இதே மன்மதன் அடுத்தது என்ன பண்றான், இந்த அதை வந்து ஊசி மனை மாதிரின்னு சொன்னார் அங்க அந்த தாழம்பூவை, அதே தாழம்பூ இங்க வந்து அப்படியே ஒரு ஒரு அறம் மாதிரி ஆயிடுறது வெட்டுறதுக்கு இவாளுடைய ஹிருதயத்தை. ஸோ விச் மீன்ஸ் விரகத்துல இருக்கிறச்சே இவர்கள் வந்து தவிக்கிறார் அந்த தாழம்பூவை பார்க்கறச்சு, அது வந்து விப்ரம்ப சிங்காரத்தை உத்தீபனம். ஒரே ஸ்லோகத்துல சம்போக சிங்காரத்தையும் கொண்டு வந்து விப்ரம்ப சிங்காரத்தையும் சேர்க்கிறான். ஒரு தடவை சொல்லிடுறேன், மனோபவஹா மன்மதன், துவதக்ர சூச்சியா உன்னுடைய முனை என்கிற ஊசி அப்படிங்கிற ஒரு சச்சிவேன சகாயத்தினால் ஆர் மந்திரியுடன், காமினோஹோ துரியஷப் படௌ, காதலர்களின் அபகீர்த்தி எனும் துணிகளை சீவ்யதி தைக்கிறான். சஹா அந்த மன்மதன் மேலும் ஸ்புடம் தெளிவாக கரபத்ர மூர்த்திபிகி பத்ரைஹி, இது ஸ்புடம்ங்கிறத ஏன் இங்கே மென்ஷன் பண்ணணும், தெளிவாக செய்கிறான்னுங்கிறது அது விரகத்தில் இருக்கிறச்சே இன்னும் நமக்கு பளிச்சுன்னு தெரியும். ஒருத்தர் வந்து அந்த இல்லிசிட் அஃபேருங்கிறது அதுக்காக தான் முதல்ல மென்ஷன் பண்ணேன். சேர்றச்சே அவள் வந்து ஒருத்தருக்கும் தெரியாத சேருவா, பிரிஞ்சு இருக்கிறச்சே மாத்திரம் அது நல்லா பளிச்சுன்னு தெரியும், அதுக்காக ஸ்புடம்ங்கிறத இங்கே போடுறான். ஆ சஹா ஸ்புடம் தெளிவாக கரபத்திர மூர்த்தி பிகி, அறத்தின் வடிவத்தில் வடிவம் கொண்ட ஒரு பத்திரம், அது பார்க்கறதுக்கும் அதே மாதிரி தானே இருக்குது, அந்த சா மாதிரி தானே இருக்குது அந்த தாழம்பு, அந்த இதழ்களால் வியோகி ஹிருத் தாருணி, விரகி ஹிருதயங்கள் என்கிற கட்டைகளை தாருணாயதே அல்லது தாரணாயதே ரெண்டுமே ஒண்ணுதான், ஒரு வெட்டும் பொருளாக ஆக்குகிறான். ஆமா கிரியா விசேஷமா போட்டுக்கலாம். எஸ் இந்த இடத்துல உங்களுக்கு உபமா ரூபகம் ரெண்டுமே இருக்கு. எப்படின்னா கரபத்திர மூர்த்தி பிகி கரபத்திரத்தினுடைய ஒரு ஃபார்ம் எடுத்துட்டு இருக்கிற பத்ரைஹின்னு சொல்றச்சே அங்கே உபமா வந்துடுறது சரியா. தாருணாயத்தேங்கிற இடத்துலையும் தாருணைவ ஆச்சரதி இது தாருணாயத்தே, அந்த இடத்துல லுப்தோபமா வந்துடுறது. ரூபகம் பார்த்தேன்னா வியோகி ஹிருத் தாரு, அவளுடைய ஹிருதயமானது கட்ட மாதிரி இருக்குங்கிற இடத்துல உங்களுக்கு ரூபகம். துரியஷப் பட்டஹா துவதக்ர சூச்சி சச்சிவ, இது ரெண்டுமே உங்களுக்கு அகைன் ரூபகம். இந்த சம்சிருஷ்டி சங்கரம்லாம் போட்டுக்கோங்க நீங்க. துவதக்ர சூச்சியா சச்சிவேன காமினோர் மனோபவ சீவ்யதி துர்யஷப் படௌ ஸ்புடம் ச பத்ரைஹி கரபத்ர மூர்த்திபிகி வியோகி ஹிருத் தாருணி தாருணாயதே. நெக்ஸ்ட் இதோட முடிக்க போறார் அந்த கேத்தகி புஷ்பத்தை திட்டுறது இல்லையா. ஆ படிங்க. தனுர் மதுஸ்வின் மதுஸ்வின் கரஹ அபி மதுஸ்வின் கரஹ அபி பீமஜா பரம் பராகைஹி தவ தூலி ஹஸ்தயன் பிரசூன தன்வா ஷரஷாப் கரோதி மாம் இதி குருதா ஆக்ருஷ்யத தேன கேதகம். இங்க வந்து இதுவரைக்கும் விரகிஜனங்களை பொதுவா எப்படி இந்த கேதகி புஷ்பம் வாட்டுறதுங்கிறத சொல்லிட்டோ, எதுக்காக இவ்வளவு திட்டணும் அத அப்படிங்கறத சொல்லணுமா இல்லையா, தானும் அந்த விரகாவஸ்தையில இருக்கும், அதனால எப்படி தன்னிடத்துல அந்த இவளை வந்து அம்பு மாதிரி தன்னை அம்புக்கு லட்சியமாக தன்னை ஆக்குறது இந்த கேத்தகி புஷ்பம்
அதனால அவன் வந்து கோச்சுக்கிறாங்கிற அந்த ஹி கம்ஸ் பேக் டு தி சப்ஜெக்டிவ் ரெஃபரன்ஸ். ஸோ தனுர் மதுஸ்வின்ன கரோபி பீமஜா பரம் பராகைஹி தவ தூலி ஹஸ்தயன்னு பிரசூன தன்வா, பிரசூன தன்வா, பிரசூன புஷ்பங்கள், புஷ்பங்களை தனுஷ் வில்லாக கொண்டவன். ஸோ இதில் வந்து புஷ்ப புஷ்ப தன்வாங்கிறதும் உண்டு, புஷ்ப பானகாங்கிறதும் உண்டு. ஸோ ரெண்டு ரெஃபரன்ஸும் உண்டு மன்மதனுக்கு. ஸோ புஷ்ப தன்வா அந்த பிரசூன தன்வா மன்மதனானவன் இந்த என்னை மாம் சரசாத் கரோதி, என்னை அம்புகளுக்கு ஒரு லட்சியமாக குறியாக ஆக்குகிறான் என்று இதி க்ருதா கோபத்தினால் தேன அந்த நளனினால் கேதகம் புஷ்பமானது அக்ருஷ்யத கோவிக்கப்பட்டது. சரியா? ஸோ இந்த மன்மதனுக்கு என்ன அட்ஜெக்டிவ் இங்க? தனுர் மதுஸ்வின்னகரஹா அபி. தனுர் மதுஸ்வின்ன, தனுஹூ தனு தனுஷா வில்லினுடைய, மதுஸ்வின்ன மது தேனால் நினைந்த, ஸ்வின்ன ஸ்வின்ன கிளின்ன அப்படியே அந்த ஆர்திரம்னு அர்த்தம். ஸோ ஈரமாக்கப்பட்ட கரஹா கையை கொண்டவனாக இருந்த பொழுதிலும் தவ பராகைஹி, உன்னுடைய இப்போ கை ஈரமாக இருக்கு, அதே சமயத்தில் உன்னுடைய அதாவது அந்த கேதகி புஷ்பத்தினுடைய தூசியினால அந்த மகரந்த தூள்கள்னால இந்த கையை வந்து அப்படியே தூசியாக்கப்பட்டதாக இருக்கான் மன்மதனுடைய கை. ஸோ தூளி ஹஸ்தையன்னு, ஹஸ்தம் தூளியுக்தம் குருவன்னு. ஸோ அந்த கையை வந்து மதுக்ளின்னம் அப்பி மதுஸ்வின்னம் அப்பி தூளி ஹஸ்தையன்னு. ஸோ ஈரமாக இருந்ததுன்னா தூசியோட இருக்காது, அது அப்படியே ஒரு ஷேராட்டம்னா இருக்கும். அப்போ ஈரமா இருந்து அது மேல தூசி ஒட்டிண்டு அதை விட இன்னும் ஜாஸ்தி தூசி ஒட்டிண்டாதான் அது வந்து உங்களுக்கு இட் வில் லுக் வெரி டஸ்டி இல்லையா? ஸோ ரெண்டுமே இருக்குங்கிறார். அதனால தனுர் மது ஸ்வின்ன கரஹா அப்பி த புஷ்பத் பான புஷ்ப சாபம், ஏன்னா இக்ஷுதண்டம் இல்லையா, அந்த இக்ஷுதண்டம் தான் அவனுக்கு சாபம்னு சொல்கிறோம். அந்த வில்லினுடைய மது தேனினால் ஸ்வின்ன நினைக்கப்பட்ட கரஹா அபி கரத்து கையை கொண்டவனாக இருந்த பொழுதிலும் தவபராகைஹி உன்னுடைய அதாவது கேதகி புஷ்பத்தினுடைய தூசிகளினால் அந்த மகரந்த தூள்களினால் தூளி பிரசூன தன்வா காமன் தூளி ஹஸ்தையன்னு கைகளை தூசியாக்கி கொண்டு மேலும் என்ன பண்றான், மாம் என்னை பீமஜாபரம் சரசாத் கரோதி, அம்புகளுக்கு ஒரு ஒரு குறியாக ஆக்குகிறான். சரசாத் கரோதி பஸ்மசாத் கரோத்தின்னா பஸ்மத்துக்கு உட்பட்டதாக ஆக்குகிறான், சரசாத் கரோத்தின்னா அம்புகளுக்கு உட்பட்டதாகங்கிறச்சு இங்கே அம்புகளுக்கு லட்சியமாக ஆக்குகிறான். அப்போ எதை குறித்து அம்புகளுக்கு, அவனுடைய அம்பை வந்து அவன் நலனுக்கு குறிச்சு போடுறான்னா பீமஜா இல்லையா? ஸோ தமயந்தி பரமாக பீமஜா பரம் அந்த தமயந்தி குறித்து தமயந்தியை பொருட்டு இவனை வந்து ஒரு அம்புகளுக்கு குறியாக ஆக்குகிறான். அப்போ தமயந்தி மேலே இவன் ஃபோக்கஸ் பண்ண வச்சுடுறான். அந்த தமயந்தியை நினச்சா இவனுக்கு விரகம் வருது, அந்த மன்மதாவஸ்தைக்குள்ளே போகிறாங்கிறதுக்காக மன்மதன் இவன் மேலே அம்பை பாய்க்கிறான் மாய்க்கிறான். ஸோ சரசாத் கரோதி மாம் இதி தேன அந்த நளனினால் குருதா கோபத்துடன் கேதகம் அக்ருஷ்யத. அப்போ எல்லாத்தோடையும் சேர்த்து இங்க கனெக்ட் ஆயிடுறது. சரியா? என்ன இது நளேன நளேன அக்ருஷ்யத, அதை முதல்ல போட்டிருக்கணும். ஸோ மூணு ஸ்லோகத்துக்கும் முன்னாடி நீங்க இந்த ஸ்லோகத்தை எடுத்துட்டேன்னா அவர் அட்லீஸ்ட் அந்த போர்ஷன் எடுத்துக்கணும். தேன குருதா கேதகம் இதி அக்ருஷ்யத தேன நலேன. ஸோ சஹா நலஹா கேதகம் அக்ரோஷத்துன்னு வருமா? இல்லை இல்லை, க்ருஷுங்கிறது தாத்து உங்களுக்கு க்ருத்தியதங்கிற மாதிரி. ஸோ ஆக்ருஷ்யதங்கிறச்சு க்ருஷு தாத்துனுடைய லங்லகாரம், இது கர்ம பாசிவ் வாய்ஸ். ஸோ தேன அக்ருஷ்யத அவனால் கோவிக்கப்பட்டது. எப்பாறு கோவிக்கப்பட்டதுன்னு ஃபர்ஸ்ட்ல இருந்து எடுத்துக்கணும். ஸோ வியோக பாஜாம் ஹிருதி கண்டகைஹி, நீ வந்து முள்ளால நீ வந்து விரகி ஜனங்களை நீ வந்து குத்துற, அது மாத்திரம் இல்லை ஒரு காமி ஜனங்களுக்கு நீ வந்து தூதுவன் மாதிரி இருக்க, அது மாத்திரம் இல்லாமல் அப்படியே ஹிருதயத்தையே நீ வந்து வெட்டுறியே.
சரி ஹிருதய விரயஜனங்களுக்கு நீ பண்றன்னு உனக்கு என்னப்பா பிரச்சனை அப்படின்னு கேட்போமோ இல்லையோ. அவனாலும் தன்னுடைய அவஸ்தையும் சொல்றான், அந்த தமயந்தியை குறிச்சு நீ என்னையும் அம்புக்கு வந்து ஆளாக்குறான் பத்தியா அப்படின்னு. உன்னுடைய ஒரு பராகத்தினால ஹஸ்தே தூளையன் உன்னை வச்சுண்டு அவன் பண்றான் அப்படிங்கிற மன்மதன். சரியா புரிஞ்சுதா? தனுர் மதுஸ்வின்ன கரோபி பீமஜாபரம் பராகைஹி தவ தூலி ஹஸ்தயன்னு பிரசூன தன்வா சரசாத் கரோதி மாம் இதி க்ருதா அக்ருஷ்யத தேன கேதகம். நெக்ஸ்ட் வந்து மாதுளம்பழத்தை பார்க்குறான். இந்த மாதுளம்பழத்தை பார்த்த உடனே அவளுடைய மார்பகங்கள் ஞாபகம் வருது. ஸோ அது உண்டான ஒரு வர்ணனை அடுத்த ரெண்டு. விதர்ப சுப்ரூ சுப்ரூஹு தன துங்க துங்கதா துங்கதையா இல்ல துங்கதா ஆப்தையே ஆப்தையே கட அனிவா கடானிவா கடானிவ அபஷ்யது அலம் கடானிவ சாரி கடான் இவ அபஷ்யதலம் தபஸ்யத ஃபலானி தூமஸ்ய கயான தயான் தயான் அதோ தயான தோமுகான் சஹ தாடிமே தோஹ தோஹத தூபினி த்ருமே. விதர்ப சுப்ரு ஸ்தன துங்கதா ஆப்தயே கடானிவ அபஷ்யத் அலம் தபஸ்யதஹ ஃபலானி தூமஸ்ய தயான் அதோமுகான் ச தாடிமே தோஹத தூபினி த்ருமே. சஹ தாடிமே த்ருமே ஃபலானி அபஷ்யத் கடானிவ ஃபலானி அபஷ்யத். அந்த தாடிமே த்ருமே மாதுள மரத்தில் ஃபலானி அபஷ்யத் பழங்களை பார்த்தான். அந்த பழங்கள் வந்து கடானிவ அபஷ்யத், பார்க்கறதுக்கு பானை மாதிரி இருந்தது அந்த மாதுளம்பழம். அந்த பானைகள் எப்படி அப்படின்னா, அந்த பானைகள் போல் இருக்கிறதுங்கிறச்ச எல்லாமே வந்து உங்களுக்கு அந்த பழங்களுக்கு தான் வந்து வருது, ஆனால் அந்த உபமாக்கு உபமானத்துக்கு வந்து அட்ஜெக்டிவாக வருது நிறையா பார்த்தீங்களா. ஸோ இது வந்து அந்த பழத்தை யோசிச்சு பார்க்கணும் எப்படி இருக்கும்னா, கீழே வந்து அந்த பாதங்கள் மாதிரி இருக்கும் அந்த பழத்துக்கு. அந்த பாதங்கள் பார்க்கறதுக்கு வந்து பாதங்களோட இருக்குது. ஸோ இட் லுக்ஸ் லைக் அன் இன்வெர்டட் பாட், பானையை வந்து திருப்பி வச்ச மாதிரி இருக்கும் அந்த வாய் கீழே இருக்குது, ரைட்டா? இதுக்கு வந்து ஃபர்டிலைசர் போட்டிருக்காங்க. ஃபர்டிலைசர் எப்படின்னா, இந்த தூபங்கள் காமிக்கிறா. ஸோ ஸ்மோக் பண்ணுறா அந்த இடத்துல நிறையா வந்து புகையை காமிக்கிறதுன்னு ஒரு விதம், தண்ணியினால் ஒரு ஃபர்டிலைஸ் பண்ணுறதுங்கிறது ஒன்று, உரம் வெறும்னா அந்த உரத்தை கீழே போடுறது ரூட்டில் போடுறதுங்கிறது ஒன்று. ஸோ நிறையா விதமான ஃபர்டிலைசிங் இது மெத்தட்ஸ் இருக்குது. இந்த இடத்துல ஹீஸ் டாக்கிங் அபவுட் அந்த ஸ்மோக்கை வச்சு பண்ணக்கூடிய ஒரு உர விசேஷம், அது எப்படிங்கிறத அது பண்ணிட்டு இருக்கா அந்த மாதுளை மரத்துக்கு. அது பார்க்கறதுக்கு எப்படி இருக்குன்னா, இங்கே ஹீஸ் இமேஜினிங் இட், இது வந்து ஒரு பானை இருக்குது, அந்த பானை வந்து அவளுடைய தமயந்தியினுடைய மார்போட போட்டி போட ட்ரை பண்ணுறதான், அதுபோல் இருக்கணும்னு ஆசைப்பட்டு கொண்டு இது தபஸ் பண்ணுறதான். தபஸ் பண்ணுறச்சு தபஸுக்கு முன்னாடி அந்த புகை ஒரு மூல்யம், அதனால் அந்த புகை இந்த ஃபர்டிலைசர் புகை வந்து இது தபஸ் பண்ணுற மாதிரி இருக்கிறதோடு அவர் கம்பேர் பண்ணுறார் இங்கே. இப்போ வேர்ட் பை வேர்ட் பார்ப்போம். ஸோ சஹா அந்த நளன் தோஹத தூபினி தாடிமே த்ருமே ஃபலானி அபஷ்யத் மெயின் சென்டென்ஸ். ஸோ அந்த நளன் தோஹத தூபினி, தோஹதம்ங்கிறது வந்து இங்கே போட்டிருக்காரு பாருங்க, தருகுல்மதாதீனாம் அகாலே குஷலை கிருதம் புஷ்பாதி உத்பாதகம் திரவியம் தோஹதம் சியாத்து தத் கிரியா. தோஹதம்ங்கிறது ஒரு கிரிய, எதுக்கு என்ன மாதிரி பண்ணுறதுக்குன்னா, தரு குல்மா குல்மதாதீனாம் குல்ம லதாதீனாம் தரு குல்ம லதா, மூன்று மூணு விதம். தருங்கிறது மரம், குல்மங்கிறது ஒரு புஷ், இது லதாங்கிறது செடி, இது குல்மங்கிறது செடி, லதாங்கிறது கொடி, ரைட்டா? மரம் செடி கொடிங்கிறோமே அதுதான் தரு குல்ம லதாதீனாம் அகாலே குஷலை கிருதம். அகாலே ஒரு காலமில்லாத காலத்தில் அதுகள் பழம் புஷ்பம் இவைகள் வரணும் அப்படின்னு நினச்சோம்னா அதுக்கு செய்யக்கூடிய ஒரு தோஹதம் கிரியா, அதுக்கு தான் வந்து தோஹதம்னு பேர்.
இதை வந்து காவியத்தில் உங்களுக்கு நாயிகாவுடைய ஒரு இது நிறையா இடங்களில் ஒரு நாட்டகத்தில் உபயோகப்படுத்தியிருக்கோம். சாகுந்தலத்தில் பார்த்தோம், மாளிகாக்கிரமித்திரத்தில் பார்த்தோம். மாளவிகா அக்னிமித்திரத்துல இதே தானே. ஆமாம். ஸோ அந்த காலை வந்து அலங்காரம் பண்ணி காலால் உதைக்கிறது, அதனால புஷ்பம் வர்றது, இது வந்து இருக்குது பல இடங்களில் காவியங்களில். ஸோ இங்கே இருக்கக்கூடிய தோஹதம்ங்கிறது அந்த புகையை வச்சு புகைக்கக்கூடிய அந்த ஃபர்டிலைசிங், அதை தான் சொல்கிறாரே தவிர வேற எதுவும் சொல்லலை. ஏன்னா தூமபானம்ங்கிறது வந்து பார்த்தோம்னா ஸ்மோக்கிங்கிறதுக்கும் உபயோகம், வேற இங்கே அந்த பதார்த்தத்தை எடுத்துக்கூடாது. ஸோ விதர்ப சுப்ரூஸ்தன துங்கதா ஆப்தையே அலம் தபஸ்யதா, ஒரு அட்ஜெக்டிவ் எல்லாமே கடானுக்கு போகிறது, த்விதியா பகுவச்சனத்தில் இருக்குது புல்லிங்கம். ஸோ விதர்ப சுப்ரு, விதர்ப தேசத்து சுப்ரு அழகான பெண்மணி. யார் இவ? உண்டி தானே அங்கே அழகி. ஏன்னா மற்றவாள்லாம் அந்த கண்ணாடியை பார்த்துட்டு மலீமசாகிருதம்ங்குவர் முன்னாடி. ச்சே, நம்மளால் அவளை போல் அழகாக இருக்க முடியலையேன்னு அப்படியே பெருமூச்சு விட்டு அந்த கண்ணாடியை வந்து அப்படியே ஒரு இது படிஞ்ச மாதிரி இருந்ததுதான். அதனால் விதர்ப சுப்ருன்னு சொன்னாலே அந்த தேசத்தில் இருக்கக்கூடிய அழகான பெண்ணுன்னு தமயந்தி தவிர வேற யாரும் இல்லை. ஸோ விதர்ப சுப்ரு அந்த தமயந்தியினுடைய ஸ்தன துங்கதா ஆப்தையே, மார்பகங்களின் பெருத்த தன்மையை அடைவதற்காக தபஸ்யதா, தவம் செய்து கொண்டிருக்கும் கடானு இவ. அலம் தபஸ்யதான்னா எவ்வளவு தூரம் தபஸ் செய்யணுமோ அவ்வளவு தூரம் அது வந்து தபஸ் செஞ்சுட்டு இருக்கு, அத்தியதிகம்னு அர்த்தம். ஸோ ரொம்பவும் மிகுந்த ஒரு தவத்தை செய்யக்கூடிய, மேலும் அதோமுகான்னு, எதுக்காக அதோமுகான்னு கீழ் நோக்கி இருக்கக்கூடிய கட்டம் சொன்னேன் இல்லையா, இன்வெர்டட் பாட் மாதிரி இருக்கு அந்த தாடிமை பலம், அது எதுக்காக அப்படி குனிஞ்சின் இருக்குன்னா நமக்கு அது எப்போவாது கிடைக்குமான்னு, ஒரு எந்த ஒரு விஷயத்தையும் நம்ம வந்து ஒரு ஃபெர்வரோட பண்ணணும், ஒரு பெர்சிவியரன்ஸோட பண்ணணும்னா அப்படி நோஸ் இந்த ஏரை வச்சுன்னு பண்ண மாட்டோம் இல்லையோ, அது அரகன்ஸ்ன்னு குறிக்கிறது, ஒரு ஹியூமிலிட்டி, அது ஒரு பர்சிவியரன்ஸ், ஒரு கீழ் நோக்கி பார்வை இருந்தால் தான் நமக்கு வந்து ஒரு ஃபோக்கஸோடு இருக்கும்னு. நமக்கு இந்த குழந்தைகள்லாம் படின்னு சொன்னால் இந்த புக்குக்குள்ளேயே மூஞ்சி முடிஞ்சிடும், அந்த மாதிரி அதோமுகமாக இருக்கிறதுங்கிறது டு ஷோ யுவர் பர்சிவியரன்ஸ், அதை காமிக்கிறார் இங்கே. தூம தூமஸ்ய தயானு, தயானுங்கிறச்சு தயதி இது, அந்த புகையை புகையை வாங்கி கொள்வது, புகையை தாங்கும் கீழ் நோக்கி இருக்கும் அதோமுகானு கட்டானு இவ, பானைகளை போல் இருக்கும் பலானி அபஸ்யது. மெயின் சென்டென்ஸ் என்னமோ ரொம்ப சுலபம், மாதுளம்பழத்தை பார்த்தாங்க அவ்வளோதான். அந்த மாதுளம்பழத்தை வந்து உங்களுக்கு கம்பேர் பண்ணுறச்சே என்ன, பார்க்கறதுக்கு கீழ் நோக்கி இருக்கக்கூடிய பானை மாதிரி இருக்குது, அதோமுகானு கட்டானு இவ. அது எதுக்காக அதோமுகானு? தூமஸ்ய தயானு அதோமுகானு இவ. அந்த தூமத்தை அது வாங்கிறதுக்கு, தூம பானம் செய்வது, கீழ் நோக்கி அந்த தபஸிலிருந்து வரக்கூடிய அந்த புகையை இவைகள் தாங்குவதற்காக கீழ் நோக்கி இருக்கும் பானைகளைப் போல் இருக்கும் அந்த பழங்களை பார்த்தாங்க. எதற்காக அது வந்து அந்த புகையை பிடிக்கிறது? என்ன, தமயந்தியினுடைய மார்பகத்தின் அந்த உயர்வை அடைவதற்காக தவம் செய்வது போல். விதர்ப சுப்ரூஸ்தன துங்கதா ஆப்தையே அலம் தபஸ்யதாக, மிகுந்த ஒரு தவத்தை கொண்டு இருக்கும் தூமஸ்ய தயானு அதோமுகானு கட்டானு இவ, பலானி அபஷ்யத்து சஹா, எங்கு பார்த்தான்? தோஹத தூபினி தாடிமி த்ருமே, தாடிமே த்ருமே, தோஹத தூபினி, அந்த இது உரத்திற்காக புகையை காண்பிக்கப்படுகின்ற த்ருமே, தாடிமி த்ருமே, அந்த மாதுள மரத்தில் இருக்கும் பழங்களை பார்த்தான். ஸோ விதர்ப சுப்ரூஸ்தன துங்கதாப்தையே கடானிவ அபஷ்யது அலம் தபஸ்யதா பலானி தூமஸ்ய தயான் அதோமுகான் ச தாடிமே தோஹத தூபினி த்ருமே.